சந்திரனோட மரபிலே உதித்த
பாண்டு மகா ராஜனுக்கும் அதாவது குந்தமா தேவிக்கும் மத்ரா தேவிக்கும் பிறந்த பிள்ளைகள் ஐவராஜாக்கள். நாங்க எப்படி பிறந்தோம் எப்படி விளக்கம் தெரியுமா சொல்லுங்க. பாண்டு மகாராஜன் மத்ரா தேவியும் குந்தமா தேவியும் பிறந்து சில காலம் கழிச்சு சரிதான் வேட்டை மார்க்கமா போனாங்க, காட்டுக்கு வேட்டைக்கு போனாங்க. ரெண்டு மனைவியும் கூட்டிக்கிட்டு அதனால அன்போடு மோகித்துக் கொண்டு எங்க அப்பா பாண்டு மகாராஜன் பார்த்தாரு பாரு உண்மையான மானுதான் மானுதான் அப்படின்னு நினைச்சு அதன் மீது பானப்பிரயோகம் செய்தார். செய்த உடனே சேர்ந்து கொண்டிருக்கும் போது உன் இரண்டு மனைவியை நீ யாரு எப்ப சேர்ந்தாலும் சரி சரி சிறம் ஆயிரம் சுக்கலாக பார்க்கிறது ஆயிரம் சுக்கலாக பார்க்க கிடந்து அப்படி என்று அவதான் முடிவர் கொடுத்தார் கொடுத்தார் சரிங்க. அவர் கொடுத்த சாபத்தால விசனமுத்து எங்க அப்பா இனி அரச போக வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. இனி கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து பிள்ளை பெற முடியாது. ஆமா பிள்ளை இல்லாத நாட்டரசு ஆண்டு என்ன பண்ண புண்ணியம் அப்படின்னு அதாவது அரச போக வாழ்க்கை தேவையில்லை தேவையில்லை அப்படின்னு அதாவது இமயமலை சாரலில் சச்சுருங்க பருவதம் பருவதம் என்ற இடத்தில் தவம் ஆரம்பித்து விட்டார். ஆமா தவம் செய்த தொடங்கினே என் பெரியம்மா இருக்காங்களா காந்தாரி சரிதான் அவங்க மாசமா கர்ப்பமா இருக்காங்க இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி எங்க அப்பா காதுக்கு வருது காதுல காட்டி விட்டது. ஆமா அந்த செய்தி அங்க வந்த உடனே எங்க அப்பாவுக்கு விசனமாயிருக்கு சரிதான். இந்த பூவலுக்கு நாம் ஒரு அரசனாக பிறந்து ஆண்மகனாக பிறந்து பிறந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசனாக இருந்தோம் இருந்தும் நமக்கு பின்னால அதாவது நாட்டை ஆள்வதற்கும் சொல்லி போடுவதற்கும் ஒரு பிள்ளை இல்லையே பிள்ளை இல்லையே நாம எதற்கு இந்த ஜென்மம் எடுத்தோம் எடுத்தோம் பிள்ளை இல்லாதவன் பாவி பாவி அவன் நரகத்தில் தான் போய் சேருவான். அதனால விசனமுத்து அதாவது எங்க அப்பா வராரு மனசோரமா வந்திருக்காரு வந்திருக்கு வந்தவொடனே அதாவது எங்க அம்மா குந்தமா தேவி பார்த்து அம்மா குந்தம் அதாவது பிள்ளை இல்லாதவன் பாவி நரகல் தான் போய் சேருவான். அதனால யாராகிலும் தேவரர் முனிவர் யோகியர் இவங்களை சேர்ந்து பிள்ளை பெற்றா தவறு இல்லை தவறு இல்லை எப்படியோ வேத புராணம் சொல்லுது சொல்லுது தேவரை சேர்ந்து பிள்ளை பெக்கலாம் அப்படி என்னங்க. ஆமா நமக்கு ஒரு வாரிசாவது இருக்கணும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோடனே சாரி எங்க அம்மா என்ன சொன்னாங்க சுவாமி இந்த பூ உலகில் ஒரு பெண்ணாக பிறந்து மறந்து அதாவது ஒரு ஆடவனை மணந்து வேறு ஒரு ஆடவனை நான் கட்டி அணைய மாட்டேன். நீங்க சொல்றதுனால இளம் வயதில் அது தூர்வாச முடிவெடுத்து நான் பணிவிட வேலை செய்து என் பணிவடையை மெச்சு ஐந்து மந்திரக்கல் கொடுத்திருக்கேன் உபதேசம் செய்து கொடுத்திருக்கிறான். ஆமா இந்த ஐந்து மந்திரக்கல் வச்சு உள்ள பெக்கலாம். ஆமா ஆனா ஒரு கல்ல இளமையில வீணாக்கிட்டு வீணாகி விட்டேன். ஆமா இன்னும் நாலு கல்லு இருக்கு இதை வைத்து பிள்ளை பெறலாம் சுவாமி அப்படின்னு சாரி அந்த தூர்வாச முனிவன் பாதத்தை நான் வணங்குகிறேன் வணங்குகிறேன் நான் பெரிய பாக்கியசாலி பாக்கியசாலி ஆகிவிட்டேன் அப்படின்னு எங்க அப்பா என்ன சொன்னாரு நமக்கு முத முத பிறக்கு பிறக்குள்ள பிள்ளை பிள்ளை தர்மவானா இருக்க வேண்டும். அப்படி தர்ம தேவதை யாருடா சரி தர்ம தேவதை யாரு யாருங்க தர்ம தேவதை தான் தென் திசைக்கு அதிபதி ஆகியா யம தர்மன் அவன் தான் தர்ம தேவன் தர்ம தேவதை. ஆமா அந்த யம தர்மனை நினைத்து ஒரு கல்ல போட்டு போட்டு மந்திரம் உச்சாரணம் செய்தார் செய்தார் செய்த உடனே யம தர்மன் வம்சத்தில் வம்சத்தில் தர்மன் ஆகிய நான் பிறந்தேன். சரிங்க அதாவது
வாய்வு வாயு தேவன் இந்த காத்தடிக்குது. தானே புயல் வந்தது பாரு. ஆமா, மாடை மாளிகை கோட கோபுரம் பெரிய பெரிய மரத்தெல்லாம் முந்திரிய தமிழ்கள். அப்படியே அந்த வாயு தேவன் அப்படியே ஏற்பட்ட பலசாலி. அந்த வாயு தேவன் நினைச்சு ஒரு மந்திர கல்ல போட்டு மந்திரம் உச்சாரணம் செய்தாங்க எங்க அம்மா. அந்த வாயு தேவன் செத்தில் தம்பி ஆகிய அவன் பிறந்தான். இன்னொரு பிள்ளை வேண்டும் வேண்டும் அதாவது வீரத்திலும் விவேகத்திலும் சரி அழகிலும் அதாவது இதம் பொருள் ஏவல் அறிந்த அறிந்த பெரிய வீரனாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன வந்து தேவேந்திரன் நினைச்சு தேவேந்திரன் நினைச்சு ஒரு கல்ல போட்டு மந்திர உச்சாரம் செய்தாங்க. தேவேந்திரன் தேவேந்திர அம்சத்தில் என் தம்பி ஆகிய அர்ஜுனன் பிறந்த அர்ஜுனன் பிறந்தான். மூன்று பிள்ளை பிறந்து விட்டது. அதாவது தங்கை மத்ரா தேவிக்கு ஒரு பிள்ளையாவது வேணுமே வேண்டுமே அப்படின்னு சொல்லி எங்க அம்மா என்ன பண்ணாங்க, மத்ராவை சித்தனையை கூப்பிட்டு மத்ரா தேவி இந்த ஒரு கல் இருக்கு இருக்கிறது ஒரு கல் தான். ஆமா, இந்த ஒரு கல்லு வச்சு வைத்து நீ உனக்கு ஒண்ணு. அதாவது அசுவினி தேவர், அசுவினி தேவர், அசுவினி தேவர் யாரா? தேவ மருத்துவர். தேவ மருத்துவர். அவங்க அசுவினி தேவர் ரெண்டு பேரும் ஒன்னாதான் வருவாங்க, பிரியவே மாட்டாங்க. ஆமா, ஒரு கல்ல போட்டு அசுவினி தேவரை நினைத்து நினைத்து ஒரு மந்திர உச்சாரம் செய்தாங்க. செய்த உடனே அசுவினி தேவர் அம்சத்தில் என் தம்பி ஆகிய நகுலன் சகாதேவன், நகுலன் சகாதேவன் ஒரே கல்ல ரெண்டு மகன். ஆமா, ஒரே கல்ல ரெண்டு பிள்ளை. ஆமா, அப்படி நாங்கள் இரு தாய் பிள்ளையா இருந்த போது இருந்தாலும் ஒரு தாய் பிள்ளை போல் போல் ஒத்தியா ஒரு தங்கை பெரியப்பா பிள்ளைகள் நூறு பேர், ஒரே தங்கை சிறப்பாக வந்து விட்டது. ஏறவில்லை இருக்கானே, அவன் ஓடும் போதும் ஒடியாடும் போதும் அவன் காற்றில் விசைப்பட்டு திடீர் 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 எல்லாரும் Thank you.
பெரிய விஷயம் கலந்து வைத்தான். அதோட அந்த விஷம் ஏறி அப்படியே உடம்பெல்லாம் இருந்து விடுவான். நாட்டி வைத்தான் அதோட கோபாலக்கண்ணன் அருளினாய் உருவெடுத்து சார்தா எங்களை பாதுகாத்தார். சார்தா
நேற்றோடு
இன்று 18 நாளில் தான் யுத்தம் கடைசியதா வாய்வா சாவன். ஆமா பாதாவது கௌரவர்களா, பாண்டவர்களா கௌரவர்களா அவரவர்களா வாய்வா சாவன். ஆமா நாளைக்கு மனைவி அறுக்கக்கூடிய